بسم الله الرحمن الرحيم عن أبي فراس ربيعة بن كعب الأسلمي رضي الله عنه خادم رسول الله صلى الله عليه وسلم ومن أهل الصفة قال كنت أبيت مع رسول الله صلى الله عليه وسلم فآتيه بوضوئه وحاجته فقال رسول الله صلى الله عليه وسلم سلني فقلت أسألك موافقتك في الجنة فقال رسول الله صلى الله عليه وسلم أو غير ذلك قلت هو ذاك يا رسول الله قال رسول الله صلى الله عليه وسلم فأعني على نفسك بكثرة السجود رواه مسلم சைதுனா அபூ ஃபிராஸ் ரபீஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த சஹாபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதிமாக பணியாளராகவும் அஸ்ஹாபு ஸுஃபாக்களின் ஒருவராகவும் இருந்தார்கள். அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் எப்போதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வெளியிலே நான் இரவு தங்கக்கூடியவனாக இருந்தேன். இரவு நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்றால் போல ஏதாவது ஒரு தேவையாக வெளியே வரலாம், அதே போல அவருடைய கலா ஹாஜத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் வெளியிலே வரலாம், தண்ணீர் தேவைப்படலாம், பொது செய்யலாம், அந்த தேவைகளை எப்போதும் இப்போதுமே நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் வெளியிலேயே காத்திருக்கிறேன். ஒரு தடவை என்னுடைய இந்த வழக்கமான பணியை பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி கேட்டார்கள், காபே ரபீஆவே சல்லி, உனக்கு ஏதாவது வேண்டுமா கே, நான் தருகிறேன் என்று கூறினார். அப்போது நான் கூறினேன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, சொர்க்கத்திலே உங்களுடைய தோழமையில் உங்களினுடைய அருகாமையில் நான் இருக்க வேண்டும், இது மட்டும்தான் எனக்கு தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள், அவகையதாரி வேறு ஏதாவது வேணுமா என்று கேட்கிறார்கள். நான் கூறினேன் உருவதாக வேறு எதுவுமே எனக்கு வேணாம் என சொல்லலாம், இது ஒன்று மட்டும் எனக்கு போதும், இந்த நர்பாக்கியம் மட்டும் எனக்கு போதும் என்று கேட்டேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னோடு நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் நான் நிச்சயமாக உனக்கு பரிந்துரை செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய பரிந்துரை மட்டும் அல்லாமல் உனக்கு நான் பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக நீ சஜிதா செய்வதை கொண்டு எனக்கு நீ உதவி செய்வாயாக, அதாவது அதிகமாக சஜிதா செய்வதென்றால் என்ற அர்த்தம் அதிகமாக தொழுவதின் மூலமாக எனக்கு உதவி செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஷஃபாஅத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள், இதிலே சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாக்குறுதியாகவும் அளிக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஒருவர் அதிகமாக தொழுவதின் மூலம் அந்த நர்பாக்கியத்தை அவரால் சீக்கிரம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸை ஏற்கனவே கூட நாம் சொல்லியிருக்கிறோம், இன்னொரு ஹதீஸினுடைய விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைவது என்பதே ஒரு பெரும்பாக்கியம், சொர்க்கத்திலே நுழைவது என்பது ஒரு பெரும்பாக்கியம். ஆனால் அதே சமயத்தில் அந்த சொர்க்கலோகத்திலே நம்முடைய உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பது என்பது சாதாரண பாக்கியம் அல்ல, பெரிய பாக்கியம், பெரிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த உலகத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையில் நாம் இருக்க முடியவில்லை, அவர்களை நேரடியாக நாம்
பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கும் நர்பாக்கியம் கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு நர்பாக்கியம். எனவே இந்த நர்பாக்கியத்தை சில காரியங்கள் நமக்கு பெற்றுத்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நர்பாக்கியம் சில தன்மை உடையவர்களுக்கு கிடைக்கும். அந்த தன்மைகள் என்னென்ன சிலவற்றை மட்டும் பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நர்பாக்கியம், அவர்களோடு இருக்கக்கூடிய நர்பாக்கியம் இருக்கிறது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது தபுரானியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் செய்தனா இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார், யா ரசூலுல்லாஹ் இன்னி லஉஹிப்புக ஹத்தா இன்னி லஅத்குருக ஃபலௌலா அன்னி அஜீவு ஃபஅன்ஸுரு இலைக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், வீட்டிலே தங்கியிருக்கும் போது திடீரென்றால் மூலம் உங்களுடைய யாபகம் வந்துவிட்டால் ஓடோடி வருகிறேன், உங்களை நான் பார்த்து விடுகிறேன், உங்களை பார்த்தால் தான் அதுக்கு பிறகு நிம்மதி வருகிறது, அதுவரை எனக்கு தூக்கம் கூட வருவதில்லை, அந்த அளவிற்கு உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு யாபகம், ஒரு கால் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டேன், என்னுடைய அந்தஸ்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், தாங்களோ மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறேன், அப்படி சொர்க்கத்திற்கு நான் வந்துவிட்டால் உங்களை நான் நினைக்கும் நேரத்தில் எல்லாம் எப்படி பார்க்க முடியுமா சொல்லலாம், உங்களை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது, அப்படி இருக்கும்போது இதை நான் நினைத்தேன் என்னால் தாங்க முடியவில்லை, எனவேதான் அழுது கொண்டே உங்களிடத்தில் வந்தேன் என்று கூறினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு பூரித்து போனார்கள், பெருமிதம் கொண்டார்கள், இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் இந்த மனிதர். ஆனால் நபியவர்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. அப்போதுதான் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகின்றான், திருவசனத்தை இறக்குகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார், யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுவார்களோ அல்லதீன் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் யாருக்கு நியமம் செய்திருக்கிறானோ அவர்களா அவர்களோடு இருப்பார். அவர்கள் யார்? தியாகிகளோடு, உண்மையாளர்களோடு, நல்லோர்களோடு நாளை மறுமையிலே இருப்பார் என்று அல்லாஹு தஆலா ஆயத்திருக்கிறார். ஆக யார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு உண்மையான மூமினாக நடப்பாரோ அவர் நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை நிச்சயமாக பெறுவார் என்பது தெரிய வருகிறது. இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார், யா ரசூலுல்லாஹ் மத்த ஸாஅத் கியாமத் நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கியாமத் நாளை தேடக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல என்ன தயாரிப்பு இருக்கிறது, என்ன அமல்களை செய்திருக்கிறாய் என்று கேட்டார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அந்த மனிதர் கூறினார், நானும் நன்மையில் ரொம்ப குறைவானவன், யார் சொல்லலாம் அவ்வளவு பெரிய விவாதத்தெல்லாம் என்னிடத்திலே கிடையாது, நன்மைகள் ரொம்ப குறைவு தான், இல்லை அண்ணி ஒழிப்புள்ளாக வர சொல்லலாம், ஆனால் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ரொம்ப நேசிக்கிறேன் என்று கூறினார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மன் நீ யாரை இந்த உலகத்திலே அதிகம் நேசித்தாயோ நாளை மறுமையிலே அவரோடு இருப்பார். அப்படியென்றால் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன் என்று சொன்ன அந்த சஹாபிக்கு, ரசூலை நேசித்தாயல்லவா, அந்த ரசூலாகிய என்னோடு நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய நர்பாக்கியம் உனக்கு கிடைக்கும், நீ சொன்ன வார்த்தை உண்மையாக இருக்கும். இதை கேட்டுட்டு நமக்கெல்லாம் அவ்வளோ பெருசா ஒரு ஃபீலிங் உண்டாகல, ஆனால் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நீ யாரை இந்த உலகத்திலே விரும்பினாயோ அவரோடு நாளை மறுமையிலே இருப்பாய் என்ற இந்த வார்த்தை அன்று இருந்த சஹாபாக்களுக்கு உருவாக்கிய சந்தோஷத்தை போல வேறு எந்த நாளும் சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைந்ததில்லை.
காரணம் என்னவென்றால், சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய உயிரை விட நேசம் வைத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார். அது அவர்களுக்கு தெரியும். எனவே நிச்சயமாக நாளை மறுமையிலும் அந்த நபியோடு இருக்கக்கூடிய நல்வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் அவர்களை மகிழ்ச்சி அடைய வைத்தது என்று கூறினார். இருந்தாலும் அவர்களை போன்ற ஒரு பெரிய அமல் எல்லாம் என்னத்தில் கிடையாது என்று கூறுகிறார். இது இரண்டாவது விஷயம். யார் இந்த உலகத்தில் ரொம்ப நேசிக்கணுமோ நாளை மறுமையிலே அவர்களோடு இருப்போம். நம்முடைய நபியை நம்முடைய உயிரை விட நேசிக்க வேண்டும். அப்படி ஒரு நேசம் நம்மிடத்தில் இருந்தால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நாளை மறுமையிலே இருக்கணும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், இப்போது நாம் படித்த அறிவிக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அதிகம் தொழுது எனக்கு உதவி செய்வாயாக. அதிகம் தொழுதால், அதிகம் சஜிதா செய்தால் நபியோடு நாளை மறுமையிலே இருக்கலாம். நான்காவது விஷயம் என்று சொன்னால், ஹுஸ்னுல் குலூக், அழகிய நற்குணம். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் அஹப்பக்கும் இலையிய வக்கர்பக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஃலாக்கா. யார் உங்களிலே எனக்கு மிகவும் நேசத்திற்கும் நெருக்கத்திற்கும் உரியவர் என்று சொன்னார், யார் உங்களிலே அழகிய நற்குணங்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமாகவும் நேசமானவர்களாக நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது நாலாவது விஷயம். ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவாத்து சொல்ல வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய எனக்கு நாளை மறுமையிலே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என் மீது உலகத்திலே யார் அதிகம் அதிகம் சலவாத்து சொல்வாரோ அவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். அடுத்து இன்னொரு விஷயம், ஆறாவது விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவருடைய பட்டியலிலே சஹீஹில் வரக்கூடிய புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன வக்காஃபின் யதி, நானும் அனாதையை பராமரிக்கக்கூடியவனும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று தன்னுடைய நடுவிரலையும் தன்னுடைய கலிமாவிரலையும் இணைத்து காட்டினார்கள் என்ற ஹதீஸையும் இந்த பட்டியலிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு அழகான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நமக்கு சொல்கிறார்கள், மன்னால ஜாரியத்தை, யார் இரண்டு பெண்மக்களை பெற்று ஹத்தா தகுலவா, அவர்கள் வயதுக்கு வருகிற வரை வளர்த்து பராமரிப்பாரோ அவரும் நானும் நாளை மறுமையிலே அந்த பெண்ணும் அல்லது அந்த ஆணும் இவர்களெல்லாம் இந்நாளை மறுமையிலே என்னோடு அன வகுவ, நானும் அவர்களும் என்ன செய்வோம் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம். அசாபியா, தன்னுடைய விரலை நபியவர்கள் என்ன செய்தார்கள், இணைத்து காட்டினார்கள். இது முஸ்லீம்கள் வரக்கூடிய ஹதீஸ். அதே ஹதீஸை இப்னு மாஜா அவர்கள் பதிவு செய்யும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடுவிரலையும் கலிமா விரலையும் இணைத்து காட்டினார்கள், நடுவிலே சின்ன இடைவெளி விட்டார். இது நபித்துவத்தினுடைய இடைவெளி, நபிக்கு சம்மானம் ஆக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நற்பாக்கியம், பெண் மக்களை மூன்று பேர் அல்லது இரண்டு பேர் இவர்களை பெற்று நல்ல முறையில் பராமரித்து வளர்த்தவர்க்கும் கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் சொல்கிறார். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நற்காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமையானால் நாமும் மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியம் பெரும் பாக்கியம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. ஆஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. عن ابو عبد الله عبد الرحمن ثوبان مولى رسول الله صلى الله عليه وسلم قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول عليك
பிகசரத்தி சுஜூத் ஃபஇன்னக லன் தஸ்ஜுத லில்லாஹி சஜிதத்தன் இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜதன் ஃபஹத்து அன்ஹு அன்க பிஹா கத்தியதன் ரவாஹு முஸ்லிம். சையிதுனா அபு அப்துல்லா அல்லது அபு அப்து ரஹ்மான் சௌபான் இப்னு சௌபான் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியாளராக இருக்கக்கூடிய சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், அலைக்க பி கஸ்ரத்தி ஸுஜூத், அதிகமாக சஜிதா செய்யுமாறு உங்களை நான் ஏவுகிறேன். காரணம், நிச்சயமாக நீர் அல்லாஹுக்காக ஒரு சஜிதாவை செய்கிற போது இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜத, அல்லாஹ் அந்த ஒரு சஜிதாவுக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு தரஜாவை ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு உயர்த்துகிறார். ஒரு பாவத்தை அல்லாஹ் அந்த ஒரு சஜிதாவின் மூலமாக அழிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ரபீஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், தங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழகான ஒரு செய்தி, நீங்கள் அதிகமாக சஜிதா செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பேசுகிற போது அதிகமாக தொழுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நம்மை இருக்க வைக்கும், மேலும் நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்க வைக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன என்ற விஷயங்களை நேற்றைய தினம் பேசினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மாதிரியான செயல்பாடுகளை இங்கே செய்து நபி அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை தந்து அருள்புரிவானாக. கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடிய சஜிதாவை பற்றி தான் இங்கே சொல்கிறார். ஒரு சஜிதா செய்கிற போது அந்த மனிதனுடைய ஒரு அந்தஸ்து தரஜா உயர்கிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் கொஞ்சம் விரிவாக வருகிறது. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பிலே காணப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளராகிய சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்தித்தேன். நான் கேட்டேன், அஹ்பிர்னி பி அமலின் அமலுஹு யுத்ஹில்னி பிஹில் ஜன்னா, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தார்கள், அதை செய்தால் நான் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும், அப்படி ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தார்கள் என்று நான் கேட்டேன். அப்போது சௌபான் ரலியல்லாஹுவர்கள் சொன்னார்கள், ஃபசக்கத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார்கள், சும்மா சால்த்து, பிறகு அதே கேள்வியை திரும்ப கேட்டேன், ஒரு செயலை சொல்லித்தாங்க, நான் செஞ்சால் நான் சொர்க்கத்துக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டேன். ரெண்டாவது தடவையும் அமைதியாக இருந்தார்கள். ரெண்டாவது தடவை கேட்டுவிட்டு மூன்றாவது தடவையும் கேட்டேன், ஒரு செயல் ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செயல் ஹதீஸின் அடிப்படையில் இருந்தால் எனக்கு சொல்லித்தாங்க, அதை செஞ்சால் நான் சொர்க்கத்துக்கு போகும், அப்படி ஒரு செயலை சொல்லித்தாங்க என்று சொன்னபோது சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், சஹல்து அன் தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேட்ட இதே கேள்வியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலைக்க பி கஸ்ரத்தி ஸுஜூத், நீங்கள் அதிகமாக சஜிதா செய்து வருவீராக, அதாவது அதிகமாக தொழுது வருவீராக, ஃபஇன்னக லா தஸ்ஜுத லில்லாஹி சஜிதத்தன்
காரணம் நீங்கள் ஒரு சஜிதாவை நிறைவேற்றுகிற போது இல்லா ரஃபாக்கல்லாஹு பிஹா தரஜதன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதன் மூலமாக ஒரு தரஜாவை உயர்த்துகிறான். வஹத்த அன்க பிஹா சத்தியதன், ஒரு பாவத்தை அல்லாஹ் அதன் மூலமாக மன்னித்து விடுகிறான் என்று சொல்கிறார். அதே போல இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவராகிய மியாதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸை நான் கேட்டதுக்கு பின்னாலே நபித்தோழர்களில் ஒருவராகிய அபுர்தர்தாரியலானவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிடத்தில் இது மாதிரியான ஒரு கேள்வியை நான் கேட்டேன், எனக்கு ஒரு செயலை சொல்லித்தாங்க, ஒரு அமலை சொல்லித்தாங்க, அதை செஞ்சால் நான் சொல்கிறதுக்கு போகணும், அப்படிப்பட்ட ஒரு செயலை சொல்லித்தார்கள் என்று கேட்டபோது அவர்களும் இதே சௌபாகுலியலானவர்கள் சொல்லிக்காட்டிய இந்த ஹதீஸை எனக்கு சொல்லிக்காட்டினார்கள் என்று கூறுகிறார். இப்படி என்றால் அதிகமாக அல்லாவை தொழுவதின் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்க, ஒவ்வொரு சஜிதாவிலும் அல்லாஹ் ஒரு தரஜாவை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். அடுத்து சஜிதாக்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. சஜிதா என்று சொன்னாலே ரொம்ப சிறப்புகள் இருக்கின்றன. ரெண்டாவது சிறப்பு என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நர்பாக்கியம் இந்த அதிகமாக தொழுவதின் மூலமாக கிடைக்கின்றன. நேற்றைய தினம் சொன்ன ஹதீஸை இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் ஒரு அடியான், ஒரு முஸ்லீமான ஒரு அடியான், யஸ்ஜுது லில்லாஹி சஜிதத்தன், அல்லாஹுக்காக ஒரு சஜிதாவை செய்கிற போது அல்லாஹ் அவருடைய தரஜாவை உயர்த்துகிறான், அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற இந்த ஹதீஸ் நமக்கு அதிகமாக தொழ வேண்டும் என்ற சிறப்பை நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்து நான்காவது சிறப்பு என்னன்னு சொன்னால், இதா சஜத இப்னு ஆதம் யஅத்தஸல ஷைத்தான் எபுக்கி, ஒரு அடியான் இப்போ நம்ம சுகு தொழுதோம், அந்த தொழும் போது சஜிதா செய்யணும் பாருங்க, இந்த சஜிதா செஞ்ச உடனே ஷைத்தான் இப்னீஸ் என்ன செய்கிறானா, தன்னுடைய தலையில் மண்ணை வாரி அரைச்சிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஓடுறான். அவன் சொல்லுகிறானா, இதே மாதிரி தான் என்னுடைய அடியா என்னுடைய இறைவன் அல்லாஹ் எனக்கு சஜிதா செய்ய சொன்னான், நீ சஜிதா செய் என்று என்னிடத்தில் உத்தரவிட்டான், ஆனால் நானும் மறுத்து விட்டேன், நான் நரகவாதியாக போயிட்டேன், ஆனால் ஆதமுடைய மக்களாகிய இவர்களெல்லாம் சொல்லப்பட்ட இந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு சஜிதா செய்கிறார்கள், இவர்களோ சொர்க்கவாதிகள் என்று சொல்லி ஷைத்தான் அங்கிருந்து விரண்டு ஓடுகிறான். ஷைத்தானை விரட்டக்கூடிய ஆயுதம் எது, இந்த சஜிதா, இந்த தொழுகை. ஐந்தாவது விஷயம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தரபுமாய கூனல் ஆபுதுலில்லா இதா சஜத, ஒரு மடியான் அல்லாவை தொழுகின்றதிலேயே சஜிதா செய்கிற போது அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான், ஒரு அடியான் சஜிதா செய்கின்ற நிலையில் அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய அதிகமான நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான செயல்தான் இந்த சஜிதா. ஏழாவது ஆறாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மூமினுடைய அடையாளம், ஒரு மூமினுடைய அடையாளம் இந்த சஜிதாவாகும். நாளைக்கு மறுமையில் சஜிதா செய்த அடையாளங்கள் ஒரு மூமினுடைய முகத்தில் தெரியும், எந்தெந்த உறுப்புகளால் சஜிதா செஞ்சாங்களோ அந்த அடையாளம் தெரியும். சீமாகும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மது ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا. الله تعالى سورة الفتح என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் சொல்லும்போது உண்மையான நல்லடியார்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ருக்குவில் இருப்பார்கள், சுஜூது செய்வார்கள், அவருடைய சுஜூதின் அடையாளங்கள் அவருடைய முகத்தில் தெரியும், சீமாவும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், மா மின் உம்மத்தி மின் அஹதி இல்லா வஅனா ஆரிஃபு யௌமல் கியாமா, என்னுடைய உம்மத்தை நாளை மறுமையில் மிக இலகுவாக நான் அறிந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தோழர்கள் கேட்டார்கள், வகைபத்த அறிவும் யா ரசூலுல்லாஹி ஃபீ கஸ்ரத்தில் கலாயி, அதிகமான படைப்புகள் இந்த உம்மத்துக்கு முன்னிருந்த படைப்புகள், இந்த உம்மத்தினுடைய படைப்புகள், ஏகப்பட்ட பேர் அந்த மஹ்ஷரிலே குழுமி இருக்கும் போது உங்களுடைய உம்மத்தை மட்டும் எப்படி நீங்கள் கண்டுகொள்வீர்கள்
என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அரஐத லௌ தகல்த சபவத்தன் ஃபீஹா கைலுன் கைலு தஹ்மின் பிஹிம் வஃபீஹா ஃபர்சுன் அகர்ர முஹஜ்ஜலின் அம் குந்த தாரிஃபு ஃபீஹா. அதாவது வெண்மையான குதிரைகள், கருப்புமா கருப்பான குதிரைகளுக்கு மத்தியிலே நின்றார், அதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா என்று கேட்டார். இல்லை யார சொல்லலாம், பெருமானா சல்லா சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினாலே மறுமையிலே சஜிதா செய்த அடையாளங்கள் பிரகாசிக்கக்கூடிய நிலையிலும், ஒது செய்த உறுப்புகள் நூறாணியத்தாக இலங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அவர்களை நான் பார்ப்பேன் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு என்ன, எல்லாரும் நிற்கிறாங்க, ஆனால் நபி அவர்களுடைய உம்மத்தாருடைய முகத்தில் மட்டும் அவருடைய கரங்கள் கால்கள் இதிலெல்லாம் ஒது செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த பிரகாசங்கள் இலங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பார்க்கும்போது, இது என்னுடைய உம்மத், இது என்னுடைய உம்மத், இது என்னுடைய உம்மத் என்பதை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார். அடுத்து புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட மற்றொரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், சுஜூது செய்வதனுடைய சிறப்புகளில் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாதம் இல்லா அசர சுஜூத், ஒரு அடியான் ஒரு முஸ்லிமான அடியான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் அவருடைய உடல் முழுவதையும் கரிக்கும், ஆனால் அவருடைய சஜிதாவின் உறுப்புகளை மட்டும் அதால் கரிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால், ஹர்ரமல்லாஹு அலன்னார் அந்த குல அசர சுஜூத், சஜிதா செய்த அடையாளங்கள் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் நரக நெருப்பு கரிக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இன்னும் அதனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த சிறப்புகளும் அதே போல நிறைய பேருக்கு இந்த சஜிதாவினுடைய மதிப்புகள் தெரிவதில்லை, எப்படி செய்ய வேண்டும் என்ற நிலையும் தெரிவதில்லை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்களை பற்றி நாளை சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தையும், அதிகம் அதிகம் தொழுது அல்லாஹுடைய நெருக்கத்தையும், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தையும் பெறக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். عن أبي عبد الله ويقال أبو عبد الرحمن ثوبان مولى رسول الله صلى الله عليه وسلم قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول عليك بكثرة السجود فإنك لن تسجد لله سجدة إلا رفعك الله بها درجة وحط عنك بها خطيئة. رواه مسلم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியாளர் ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், அலைக்க விகசரத்தி சுஜு, நீ அதிகமாக சஜிதா செய்வாயாக, அதிகமாக தொழுவாயாக. ஃபயின்னக, காரணம் லன் தஸ்துத லில்லாஹி சஜிதத்தன் இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜத்தன், நீ அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சஜிதாவை நிறைவேற்றுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு அதன் மூலம் ஒரு தரஜாவை உயர்த்துகிறான். வஹத்த அன்க பிஹா ஃபத்தியத்தன், அந்த ஒரு சஜிதாவின் மூலம் ஒரு பாவத்தை அல்லாஹ் உன் பட்டியலிலிருந்து அழித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாம் இதை பற்றிய சில விளக்கங்களை நாம் சொல்லிக்காட்டினோம். சஜிதா என்பது மற்ற வணக்கங்களை விட தனித்துவம் வாய்ந்த மிக அற்புதமான சிறப்புக்குரிய ஒரு வணக்கம், ஒரு அமல். இதை பற்றி சில விஷயங்களை நேற்றைய தினம் சொல்லி காட்டினோம். சஜிதா என்பது ஒரு மூமினுடைய அடையாளம். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சஜிதா செய்த இடங்களை ஒளியால் இழங்க வைப்பான். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம்
மின் அசரி சுஜூத். சஜிதாவினுடைய அடையாளங்களின் மூலம் அல்லாஹ் மூமின்களுடைய மேனியில இந்த சஜிதாவினுடைய அடையாளங்களை தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாளை மறுமையில் எல்லா உம்மத்தினரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாளையில் உங்களுடைய உம்மத்தை மட்டும் எப்படி யார சொல்லலாம் கண்டுகொள்வீர்கள் என்று கேட்டபோது, ஒது செய்த அடையாளம், சஜிதா செய்த அடையாளம் இளங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரகாசங்களை கொண்டு நான் அறிந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதே போல நாளை மறுமையில் ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்தினால் நரகத்திற்கு சென்று விட்டார். ஆனால் அவர் ஒரு தொழுகையாளி, அதிகமாக தொழக்கூடியவராக இருந்தார். இந்த நிலையில் அவர் நரகத்திற்கு சென்று விட்டாலும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர் நரகத்திற்கு சென்று விட்டாலும் அல்லாஹ் அந்த நரகத்திற்கு சஜிதா செய்த இடங்களை மட்டும் கரிப்பதை ஹராமாக்கியிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். தக்குலுன்னாரு மின் இப்னி ஆதம் இல்லா அசர சுஜூத். நரகத்தினுடைய நெருப்பு ஆதமுடைய மகனின் அனைத்து இடங்களையும் கரிக்க முடியும், ஆனால் சஜிதா செய்த அடையாளங்களை மட்டும் கரிக்க முடியாது. ஹர்ரமல்லாஹு அலன்னா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தின் மீது அதை ஹராமாக்கி இருக்கிறார். அந்த குல அசர சுஜூத், சஜிதா செய்த அடையாளங்கள் உள்ள இடங்களை கரிப்பதை ஹராமாக்கி இருக்கிறார். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சஜிதா செய்வது என்பது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உரிய தகுந்த இடமாகவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அக்கரபுமாய கூனல் அபுரு மின் ரப்பிஹி, தன்னுடைய இரட்சகனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடம் வஹுவ சாஜிது, ஒரு மனிதன் சஜிதா செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் அவன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அதிலே அதிகமாக துவாக்கள் செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அது மட்டுமல்ல, துவா ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்த ஒரு இடம் இந்த சஜிதாவினுடைய இடம். அல்லாஹ் சொல்கின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி நுஹீது அன் அக்ரா அல் குர்ஆன ராகியன் அவ் சாஜிதன் ஃபஅம்மருக்கு ஃபஅல்லிமு ஃபீ. நான் அல்லாஹின் மூலமாக, அதாவது நான் ருகூவிலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறேன். அதாவது திக்ருகளிலே மிக சிறந்தது குர்ஆன் ஓதுவதாகும், ஆனால் அதுக்காக இன்று ருகூல போய் குர்ஆன் ஓத முடியுமா? இருக்கக்கூடிய வசனங்களிலேயே மிக சிறந்த வசனம் ஆயத்தில் குருசி, சூறாக்களிலே மிக சிறந்த சூறா அல்ஹம்து சூறா, நான் இதை தான் போய் ருகூல ஓத போகிறேன். சுப்ஹான ரப்பியல் அதீமை விட இதான் ரொம்ப மேன்மையானதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? அல்ஹம்து சூறாவையோ ஆயத்தின் குருசியோ ருகூலையோ சுஜூதிலே ஓதக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி நுஹீது அன் அக்ரா அல் குர்ஆன ராகியன் அவ் சாஜிதன், ருகூ செய்த நிலையிலும் சுஜூத் செய்த நிலையிலும் குர்ஆன் ஓதுவதற்கு நான் தடை செய்யப்பட்டிருக்கிறேன். ருக்கு ருக்கு இருக்கிறதே, உங்களுடைய ரச்சகனாகி அல்லாவை அதிலே மேன்மைப்படுத்துங்கள். சுபஹான ரப்பியல் அலீம் வபி ஹம்தி என்று சொல்லி உங்களுடைய ரச்சகனாகி அல்லாவை கண்ணியப்படுத்துங்கள். நீங்கள் அல்லாவை மேன்மைப்படுத்துவதோடு அவனிடத்திலே துவாவும் செய்யுங்கள். மேலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சஜிதாவிலே துவா செய்வதை, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அஃரஜஹு முஸ்லிம், இந்த ஹதீஸை முஸ்லிம் ஷரீஃபிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சஜிதாக்களுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில், சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மா கானா லி பஷரின் அன் யுத்தியல்லாஹு கிதாப வல் ஹுக்ம வல் நுபுவத்த தும்ம யகூல லின்நாஸ் குனு இபாதல்லி மின் துனில்லாஹ். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஞானங்களை தந்தும் அவர் என்னை வணங்குங்கள் என்று சொல்வாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த சில பேர், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் சஜிதா செய்ய வேண்டும், அனுமதி கொடுங்கள், காரணம்
சில நேரங்களிலே ஒட்டகைகள் கூட உங்களுடைய காலடியில் இருந்து சஜிதா செய்கின்றன. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் சஜிதா செய்தால் என்ன என்று கேட்டார். அல்லாஹ் அப்பதான் அந்த ஆயத்தை இறக்கலாம். இல்லை, ஒரு அறிவுள்ள வேதம் கொடுக்கப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹை வணங்குங்கள் என்று தானே சொல்வாரே தவிர என்னை வணங்குங்கள் என்று சொல்ல மாட்டார். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். சஜிதா என்பது வேறு யாருக்கும் உரியது அல்ல என்பதை அல்லாஹ் தனக்கு உரியதாக சொந்தமாக ஆக்கியிருக்கிறார். எனவே சஜிதாவை நாம் மிக முக்கியமான ஒன்றாக நினைத்து நாம் செய்ய வேண்டும். சஜிதாவுக்கு முக்கியத்துவம் இருக்க போய்தான் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒவ்வொரு நிலையையும் ஒவ்வொரு தடவையும் செய்வோம். கியாம் ஒரு தடவை, ருக்கு ஒரு தடவை, ருக்குவிலிருந்து எழுந்து ஒரு தடவை தான் நிற்கிறோம், சுஜூது ரெண்டு தடவை. சுஜூது மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இரண்டு தடவை செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கின்றான். எனவே சுஜூதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே இந்த சுஜூதை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். பல பேருக்கு சஜிதா செய்வது எப்படி என்று தெரியாத ஒரு நிலையில எப்படி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே சஜிதாவுக்கு உரிய ஒரு உறுப்புகள் மொத்தம் ஏழு, மொத்தம் ஏழு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லுகின்றபோது நான் ஏவப்பட்டிருக்கிறேன், ஏழு உறுப்புகளின் மீது சஜிதா செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அலல் ஜபஹத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றி என்று சொல்லுகின்ற போது மூக்கையும் சேர்த்து காட்டுகிறார்கள். நெற்றி அப்படி என்றால் நெற்றியில் சஜிதா செய்யும் போது இப்படி உச்சந்தலையில் செய்யக்கூடாது, அப்படியே அந்த முகம் தரையிலே படிந்து மூக்கும் தரையிலே படியக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும், அதுதான் சஜிதா. அப்படி அல்லாமல் சில பேர் என்ன செய்வாங்க, கையை இப்படி விரிச்சு தலையை அப்படி கொண்டு போய் இப்படி வச்சு கூப்பிடப்படுத்து என்ன செய்வாங்க, நெற்றி இங்கே கொண்டு போய் சஜிதா செய்வாங்க. பார்க்கும்போதே ஒரு விகாரமாக தெரியக்கூடிய வகையில் அப்படி இருக்கக்கூடாது, ரொம்பவும் இருக்கக்கூடாது. அதே போல ரொம்பவும் என்ன செய்யக்கூடாது, ஒட்டக்கூடாது கைகளை எல்லாம். ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்போடு ஒட்டக்கூடாது, ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்போடு ஒட்டக்கூடாது. உதாரணமாக சஜிதா செய்யணும்னு சொன்னால் ரெண்டு கையும் இந்த கன்னத்தோடு விலகிதான் இருக்கு, இந்த கன்னத்தில் போய் இந்த கை வெட்டப்பட்டக்கூடாது. இந்த கை குழந்தை இருக்குது இது, அதாவது இடுப்பில் போய் வெட்டக்கூடாது, நம்முடைய தோழி வயிற்றில் போய் வெட்டக்கூடாது. இப்படி ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் அழகான ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனவே சஜிதா செய்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழு உறுப்புகளின் மீது சஜிதா செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அலல் ஜபஹத்தி ஒன்று நெற்றி, இன்னொன்று வல் எதை இரண்டு கைகள், வ ருக்குபத்தை இரண்டு முழங்கால்கள், வ அத்ராஃபில் கதமை இரண்டு கால்களின் அந்த விரல் பகுதிகள், விரல் பகுதிகள் என்பதை உள்பகுதிகள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இந்த சஜிதாவின் மூலம் இது இந்த உறுப்புகளை நபி அவர்கள் சொல்லுவதன் மூலம் சஜிதாவின் உறுப்புகள் மொத்தம் ஏழு, மூக்கையும் சேர்த்தா எட்டு என்ற ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்வோம். அதே போல சஜிதாவில் நம்ம இருக்கும் சஜிதாவை நாம் செய்கின்ற போது என்ன செய்யக்கூடாது, கோழி கொத்துற மாதிரி அவசரமாக எழுந்திருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்றால் இமாம் சஜிதா செய்யறதுக்கு முன்னால நம்ம போய் சஜிதாவில் போகணும். அதே போல இமாம் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்துறதுக்கு முன்னால் நம்ம சஜிதாவிலிருந்து என்ன செய்யக்கூடாது, தலையை உயர்த்தக்கூடாது. இது மிக முக்கியமான ஒன்றாகும். அதே போல நாம் சஜிதா செய்கின்ற போது சஜிதாவில் இருந்து கொண்டே பின்னால் இரண்டு கால்களையும் உயர்த்துவது, இரண்டு கால்களையும் உயர்த்துவது என்பது கூடாது. காரணம், சஜிதாவின் உறுப்புகளில் இரண்டு கால்களும் இருக்கின்றன. இந்த ரெண்டு காலையும் சேர்த்து உயர்த்துறது வந்து சஜிதாவுக்கு மாற்றமான, எனவே இரண்டு கால்களையும் சஜிதாவில் இருந்து கொண்டு உயர்த்துவது என்பது கூடாது. அதே போல சஜிதாவில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நிலைகளிலும் ருக்குவா இருந்தாலும் சுஜூதா இருந்தாலும் ஒரு தஸ்பீ ரெண்டு தஸ்பீ ஓதக்கூடிய அளவுக்கு நிதானத்தை கடைபிடிக்கணும். நம்ம தனியாக கடவுள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஜூதி சஜிதாவில் நீங்கள் என்ன செய்யுங்கள், நிதானத்தை கடைபிடிங்கள். உங்களுடைய இரண்டு கைகளையும் உங்களுடைய இரண்டு இந்த கர
கெண்டை கைகளையும் என்ன செய்யாதீர்கள், அப்படியே உங்களுடைய விரித்து வைக்காதீர்கள், ரொம்பவும் அதிகமாக விரித்து வைக்காதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சஜிதா செய்யும் சஜிதாவினுடைய நிலை ரொம்ப மிக முக்கியமானது. இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும், ஒருவருக்கு நின்று தொழுக முடிந்தால் நின்று தொழுகலாம், அப்படி முடியவில்லையா உட்கார்ந்து தொழ வேண்டும். கீழே உட்கார்ந்து தொழுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை என்ற சூழ்நிலையில் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், கீழே அமர்ந்து தொழுதார்கள். சில பேருக்கு கால் மடக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவா, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ இருக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்களை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ஒருத்தருக்கு உட்கார முடியும், கீழே உட்கார்ந்து தொழுவ முடியும் என்று சொன்னால் அவர்கள் சேரில் உட்கார்ந்து தொழுவது அவ்வளோ நல்லதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், எதுக்கு இது சொல்ல சொன்னால், ஒரு மனிதருடைய சஜிதாவின் உறுப்பு ஏழு என்றால் கீழே உட்கார்ந்து தொழும்போது ஆறு உறுப்புகள் மொத்தமாக படும், ஆறு உறுப்புகள் சஜிதாவில் மொத்தமாக படும். அப்படி அந்த இப்படி உட்கார்ந்து என்ன செய்கிறார், தொழுகிறார், இப்படி கீழே குடிகிறார். சுஜூது செய்யும்போது தரையில் ரெண்டு கையையும் வச்சு இப்படி லேசாக குடிஞ்சா போதும், அவரால் சஜிதா செய்ய முடியலைன்னு சொன்னாங்க. கீழே இப்போ ரெண்டு கையையும் வைத்து சஜிதா செய்து கொண்டால் போதும். எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது என்றால், ஒரு மனிதர் கீழே உட்கார்ந்து சமணம் போட்டு உட்கார முடியாது, அவர் சமணம் போட்டு உட்கார முடியாது, அல்லது அத்தை தசகுனுடைய இப்படி காலை அடக்கி போட்டு உட்கார முடியாது, காலை கிபிலா பக்கம் நீட்டிக்கிறோம், காலை கிபிலா பக்கம் நீட்டிக்கிட்டு என்ன செய்யணும், தக்பீர் கட்டி தொழுவோம். கிபிலா பக்கம் காலை வந்து தொழுகையில் உட்காரும் போது நீட்டுறது தங்கடத்தினால நீட்டுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. இது மாதிரியான விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சு முடிந்த வரைக்கும், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பருந்து தொழுகையில் மட்டுமாவது இதை பேரட்டும். காரணம் சஜிதா என்பது ரொம்ப முக்கியமான வணக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அடியார்களே எனக்கு சஜிதா செய்யுங்கன்னு தான் சொல்லுவான், வேற எந்த நிலையை பற்றி சொல்லி ஏவ மாட்டான். எனவே இதை பற்றி சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் சொல்லலாம், சஜிதா ரொம்ப முக்கியமானது. அது விஷயத்தில் எந்த நிலையிலும் தவற விடுவதற்கு என்ன செய்யக்கூடாது, நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போயிடக்கூடாது, அதையும் மீறி முடியாத பட்சத்தில் சேர்ந்த உட்கார்ந்து சொல்லுவோம். காரணம் ரெண்டு கால் மட்டும்தான் கீழே படும், அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை கவனித்து அல்லாஹ் எதை நம்ம நண்பர்களுக்கு பொருந்திக் கொள்வானோ அத்தகைய வணக்க வழிபாடுகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.